கருவை கலைத்துவிடு என கட்டாயப்படுத்த, முடியவே முடியாது என முரண்டு பிடித்த கல்லூரி மாணவி துப்பட்டாவால் தூக்கில் தொங்க கடைசியில் கம்பி எண்ணுகிறார் இந்த இளைஞர். ஈரோடு மாவட்டம் கொங்கர்பாளையம் தண்டுமாரியம்மன் கோவில் அருகே தனியார் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் சாக்கு மூட்டையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சடலமாக கிடந்தது நாய்க்கன்காடு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது மகள் ஸ்வேதா என்பது தெரியவந்தது. கோபி கலைக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்த ஸ்வேதாவும் கொங்கர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்ற இளைஞரும் காதலித்துள்ளனர். ஸ்வேதா படித்த அதே கல்லூரியில் எம்எஸ்சி இரண்டாம் ஆண்டு முடித்துவிட்டு கரட்டடி பாளையம் பகுதியில் டேட்டா என்ட்ரி வேலை செய்து வந்தார் லோகேஷ். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருவரும் தனிமையில் இருக்க ஸ்வேதா கர்ப்பமானதாக தெரிகிறது. இதையறிந்த லோகேஷ் கருவை கலைத்துவிடலாம் என மாணவியை வற்புறுத்தி ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல, கருவை கலைக்க முடியாது என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து கொங்கர்பாளையத்தில் தனது பாட்டி வீட்டுக்கு காதலியை அழைத்து சென்ற லோகேஷ் கருவை கலைக்கலாம் என கூற, முடியவே முடியாது, நீ என்னை திருமணம் செய்து கொள் என மாணவி வற்புறுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற, சரி வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வா என காதலனை அனுப்பிய ஸ்வேதா லோகேஷின் பாட்டி வீட்டில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சாப்பாடை வாங்கிவிட்டு வந்து பார்த்த லோகேஷ் என்ன செய்வதென்று தெரியாமல் ஸ்வேதாவின் கை கால்களை கட்டி சாக்கு மூட்டையில் வைத்து அருகே உள்ள விவசாய கிணற்றில் வீசி சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து லோகேஷை கைது செய்த போலீசார் கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கருவை கலைப்பதில் காட்டிய தீவிரத்தை கல்யாணத்தில் காட்டியிருந்தால் மாணவியின் உயிரும் போயிருக்காது, இப்படி கம்பி என்ன வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது என்பதே பலரது கருத்து.